Dear students, welcome to our new topic. Unit 5, The Secret of the Machines. It was written by Rudyard Kipling. It is a memory poem. It's a very easy poem to memorize. So students, keep watching this poem. Poem deals with the problem of modern technology and automation. In the beginning, the reader gets informed about how machines are produced and what kind of treatment they need. Afterwards, the machines explain how they can serve humanity. The poem ends with the statement that machines, although capable of great deeds, are still nothing more than creations of the human brain. அதாவது என்ன சொல்றாங்க அப்படின்னா போயம் இந்த போயம் வந்து முழுக்க முழுக்க மெஷின்களை பத்தி தான் நமக்கு விளக்குறாங்க. இந்த நவீன கால மனிதர்களுக்கு இந்த இயந்திரங்கள் எந்த அளவுக்கு பயன்படுகிறது. இந்த போயமோட ஆரம்பத்துல பாத்தீங்கன்னா மெஷின்ஸோட ஆரம்ப கால வரலாறு சொல்றாங்க. நடுவுல அதுக்கு பிறகு மனிதர்களுக்கு அது எப்படி பயன்பட ஆரம்பிச்சது. கடைசியா அந்த போயம் முடியும் போது எப்படி முடியுது அப்படின்னா ஹியூமன் பிரெயினுக்கு ஈக்குவலானவங்க நாங்க, இன்னும் சொல்ல போனா உங்க ஹியூமன் பிரெயினை விட நாங்க பெரியவங்க தான் அப்படிங்கிற மாதிரி அந்த போயம் முடிக்குது அப்படின்னு சொல்றாங்க. ஆனா உண்மை அப்படியா அப்படின்னா நிச்சயமா கிடையாது. என்னதான் இருந்தாலும் மனித மூளைக்கு ஈடானது எதுவும் இல்லை. இன்னைக்கு வரைக்குமே ஆராய்ச்சியாளர்கள் என்ன பண்ணிட்டு இருக்காங்க, திணறிட்டு தான் இருக்கிறாங்க. சில விஷயங்களை வந்து அவங்களால கண்டுபிடிக்கவே முடியல. எப்படி இந்த விஷயம் வந்து மனுஷன் யோசிக்கிறான், எப்படி வந்து இந்த இடத்துல வந்து இந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம்லாம் வருது, எந்த இடத்துல அவன் போய் அதை ஸ்டோர் பண்ணி வைக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு இன்னமும் மூளை பத்தின ஆராய்ச்சிகள் நடந்துட்டு தான் இருக்குது. அப்ப அந்த வகையில ஆனா மனித மூளையில அந்த தோன்றுகிற ஐடியாக்கள் எல்லாம் பல மிஷின்களா உருவாக்கிட்டு தான் இருக்குது. அதுதான் இந்த போயம்லாம் நாம படிக்க போறோம். First stanza is, we were taken from the orbit and the mine. We were melted in the furnace and the pit. We were cast and wrought and hammered to design. We were cut and filed and tooled and gogged to fit. நாங்க வந்து இரும்பு படுக்கையில இருந்து, அதாவது சுரங்கங்கள்ல இருந்து தான் எடுக்கப்படுகிறோம். அதுக்கு பிறகு பல நெருப்பு குழியில ரொம்ப நேரம் எங்களை வந்து என்ன பண்றாங்க, எங்களை போட்டு சுத்தப்படுத்துறாங்க. அதுக்கு பிறகு நாங்க என்ன மாதிரி டிசைன் ஆகணும் அப்படிங்கும் போது அதுக்கு ஏத்த மாதிரி வடிவமைச்சு சுத்தியலால மற்ற இரும்பு கருவிகளால எங்களை அடிக்கிறாங்க. அதுக்கு பிறகுதான் கட் பண்றாங்க, தேவைக்கு ஏத்த மாதிரி எங்களை கட் பண்ணி எந்த கருவியோட எங்களை இணைக்கணும் அப்படிங்கிறத உருவாக்குறாங்க. அப்ப ஃபர்ஸ்ட் ஸ்டான்ஸ் எதை பத்தி சொல்றாங்க அப்படின்னா அந்த இந்த மெஷின்ஸை வந்து நம்ம எப்படி உருவாக்குறோம், எங்க இருந்து நமக்கு மூலப்பொருட்கள்லாம் கிடைக்குது அப்படிங்கறத பத்தி தான் ஃபர்ஸ்ட் ஸ்டான்ஸா சொல்றாங்க.
நான் again repeat பண்றேன் பாருங்க. We were taken from the ore bed and the mine. We were melted in the furnace and the pit. We were cast and wrought and hammered to design. We were cut and filed and tooled and gawked to fit. Second stanza is, some water, coal and oil is all we ask, and a thousands of an inch to give us play. And now, if you will set us to our task, we will serve you 4 and 24 a day. என்ன சொல்றாங்க, எங்களுக்கு வந்து அந்த இரும்பை வந்து நீங்க காய்ச்சி உருக்கும் போது சில நேரங்கள்ல தண்ணி தேவைப்படும், நிலக்கரி தேவைப்படும், ஆயில் தேவைப்படும், இதெல்லாம் நாங்க கேட்போம். And a thousands of an inch to give us play. நிறைய அங்குலம் அங்குலமா எங்களை வந்து சின்ன 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 சின்னதா கட் பண்ணி கட் பண்ணி நாங்க எல்லாத்தையும் ஒன்னா சேர்த்து அப்பதான் வந்து எங்களை உருவாக்க உங்களால முடியும். அதுக்கு பிறகுதான் நீங்க எங்களை வச்சு என்ன டாஸ்க் செய்ய போறீங்களோ அதை நாங்க கேட்போம். அதுக்கு பிறகு நீங்க அதை செட் பண்ணுவீங்க. அப்புறம் நாங்க உங்களுக்காக 24 மணி நேரமும், அதான் அவங்க என்ன சொல்றாங்கன்னா 4 and 20 hours அப்படின்னு சொல்லுவாங்க. 24 hours சொல்லாம இதெல்லாம் வந்து இதுதான் அந்த கவிஞரோட திறமைங்கிறது. அவ்வளவு அழகா பிரிச்சு சொல்றாங்க பாரு. நான் உங்களுக்காக 24 மணி நேரமும் உழைக்க நாங்க தயாராகி விடுவோம் அப்படின்ட்டு. இதெல்லாம் யார் சொல்றாங்க? எல்லாமே மெஷின்ஸ் தான் சொல்ற மாதிரி இந்த போயம் எழுதப்பட்டிருக்குது. இதுதான் செகண்ட் ஸ்டன்ஸா. அகெய்ன் அண்ட் ரிப்பீட் இட், சம் வாட்டர் கோல் அண்ட் ஆயில் இஸ் ஆல் வி ஆஸ்க் அண்ட் ஏ தௌசண்ட்ஸ் ஆஃப் அண்ட் இன்ச் டு கிவ் அஸ் பிளே அண்ட் நவ் இஃப் யூ வில் செட் அஸ் டு அவர் டாஸ்க் வி வில் சர்வ் யுவர் 4 and 20 hours a day. Third stanza, we can pull and haul and push and lift and drive. We can print and flaw and weave and heat and light. We can run and race and swim and fly and dive. We can see and hear and count and read and write. இந்த மிஷின்ஸ் மூலமா நம்ம என்னென்ன வேலைகள்லாம் செய்யறோம் அப்படிங்கறத தான் இந்த ஸ்டான்ஸால சொல்றாங்க பாருங்களேன். வி கேன் புல் அண்ட் ஹால் அண்ட் புஷ் அண்ட் லிஃப்ட் அண்ட் டிரைவ். என்னது, நீங்க எங்களை இழுக்கலாம், தள்ளலாம், மேலே ஏத்தலாம், சுத்தலாம், ஓட்டலாம், இதெல்லாம் பண்ணலாம். வி கேன் பிரிண்ட் அண்ட் பிளா அண்ட் வீவ் அண்ட் ஹீட் அண்ட் லைட். நீங்க எங்களை பிரிண்ட் எடுக்கலாம், எங்களை ஏரோட பயன்படுத்தலாம், நெசவுசைய பயன்படுத்தலாம், வெப்பத்துக்கு பயன்படுத்தலாம், ஒளிக்கு பயன்படுத்தலாம். எங்களால ரன் அண்ட் ரேஸ் அண்ட் ஸ்விம் அண்ட் ஃபிளை அண்ட் டைவ். எங்க மிஷின்ஸால ஓட முடியும், ரன் ரேஸ்ல கலந்துக்க முடியும், ஸ்விம் பண்ணுவோம், நாங்க ஃபிளை பறப்போம், டைவ் அடிப்போம். வி கேன் சி அண்ட் ஹியர் அண்ட் கவுண்ட் அண்ட் ரீட் அண்ட் ரைட். எங்களால பார்க்க முடியும், கேட்க முடியும், கவுண்ட் பண்ண முடியும், எழுத முடியும், படிக்க முடியும், எவ்வளோ விஷயங்கள். இன்னைக்கு அது உண்மைதானே, மிஷின்ஸை வச்சு நம்ம இன்னைக்கு எவ்வளோ விஷயங்கள் சாத்தியமாக்கிட்டு இருக்கோம். இதனாலதான் நிறைய ஃபேக்டரிஸ்ல எல்லாம் என்ன பண்றாங்க, மனிதர்கள் 10-100 பேர் சேர்ந்து செய்யற வேலைய ஒரு மிஷின் செஞ்சிடும், நாங்க மிஷின்ஸை வந்து இம்போர்ட் பண்றோம் அப்படின்லாம் சொல்லிட்டு சொல்றாங்க. ஆனா அந்த மிஷின்ஸை இயக்குறது மனிதர்கள் தான் அப்படிங்கறத சில நேரங்கள்ல நாம மறந்துடுறோம். மிஷின்ஸை வச்சு இந்த வேலைகளை எல்லாம் நாம செய்யலாம் அப்படின்னு சொல்றதா இந்த ஸ்டான்ஸா. ஜஸ்ட் லிசன். We can pull and haul and push and lift and drive. We can print and plow and weave and heat and light. We can run and race and swim and fly and dive. We can see and hear and count and read and write. But remember, please, the law by which we live. We are not built to comprehend a lie. We can neither love nor pity nor forgive. If you make a slip in handling us, you die. இந்த ஸ்டான்ஸ்ல என்ன சொல்றாங்க, ஆனா நீங்க வந்து ஒரு விஷயத்தை மட்டும் எப்பவுமே நினைவுல வச்சுக்கோங்க, எப்பவும் மறந்துடாதீங்க. நீங்க எங்களை எந்த விதிமுறைகளின்படி உருவாக்குறீங்களோ அந்த விதிகளை ஒருபோதும் நீங்க என்ன பண்ணிடாதீங்க, மறந்துடாதீங்க. அப்பதான் நாங்க உயிர் வாழ்வோம். நாங்க வந்து என்னது, பொய் சொல்வதற்காக படைக்கப்பட்டவர்கள் இல்ல. நாங்க அந்த மாதிரி நீங்க பொய் சொல்றீங்க அப்படிங்கிற புரிஞ்சுக்கிற தன்மையெல்லாம் எங்களுக்கு கிடையாது. நாங்க யாரு, நாங்க வெறும் மிஷின்ஸ் தான். வி கேன் நெய்தர், எங்களுக்கு வந்து அன்புனா என்னன்னு தெரியாது, இரக்கம்னா என்னன்னு தெரியாது, மன்னிப்புனா என்னன்னு தெரியாது. நீங்க வேலையை கரெக்டா செஞ்சீங்கன்னா நானும் கரெக்டா செய்வேன்,
நீங்க தப்பா கமெண்ட் கொடுத்தீங்கன்னா நானும் தப்பா தான் வேலையை செய்வேன். அப்போ ஐயோ நம்ம இங்க தப்பு பண்ணிட்டோம், நம்ம மாத்தி சொல்லுவோம் அப்படிங்கிற எண்ணம்லாம் எங்களுக்கு கிடையாது. நாங்க வெறும் மெஷின்ஸ். நீங்க தப்பா எதையாவது கையாண்டீங்கன்னா உங்கள் உயிர் போவது நிச்சயம். அது வந்து மிஷின்ஸ் அவ்வளோ அழகா நமக்கு சொல்றாங்க. ஏன்னா என்னதான் இருந்தாலும் அது ஒரு மிஷின் இல்லையா? நம்ம அந்த எந்திரன் படத்திலே பார்ப்போம் இல்லையா, அந்த சிட்டி ரோபோவும் அவங்க வசீகரனும் எல்லாம் உருவாக்கும் போது ஐஸ்வர்யா ராய் சொல்லுவாங்க இல்லையா, எனக்கு வந்து உங்களை விட இந்த சிட்டியை தான் ரொம்ப பிடிச்சிருக்கு, அவன் ரொம்ப டேலண்ட்டு அப்படின்னு சொல்லும்போது வசீகரன் கொஞ்சம் 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 கோவம் வர மாதிரி இருக்கும். அப்போ அவர் என்ன சொல்லுவார், இது ஜஸ்ட் அ மிஷின் அவ்வளோதான் அப்படின்னு. என்னதான் வந்து ஹை ஸ்கில்லாக இருந்தாலும் ஹை கமாண்ட் ரிசீவராக இருந்தாலும் அவங்க எல்லாமே யாரு, மிஷின்ஸ். நாங்கள் எல்லாருமே மிஷின்ஸ் தானே, மிஷினே நமக்கு சொல்லுது. அதனால என்ன விதிகளின்படி நீங்கள் எங்களை உருவாக்குனீங்களோ அதை ஒருபோதும் நீங்கள் மறந்துடாதீங்க, எங்களுக்கு பொய் சொல்லலாம் தெரியாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஜஸ்ட் லிசன் பட் ரிமெம்பர் ப்ளீஸ் த லா பை விச் வி லிவ் வி ஆர் நாட் பில்ட் டு காம்ப்ரிஹெண்ட் எ லை. வி கேன் நெய்தர் லவ் நார் பிட்டி நார் ஃபர் கிவ். இஃப் யூ மேக் ஏ ஸ்லிப் இன் ஹேண்ட்லிங் அஸ் யூ டை. But not least, the last stanza is, though our smoke may hide the heavens from your eyes, it will vanish and the stars will shine again. Because for all our power and weight and size, we are nothing more than children of your brain. எவ்வளோ அழகாக சொல்லுது பாருங்களேன். எங்களை பெருசு பெருசாக நீங்கள் உருவாக்குவீங்க, நாங்கள் பெருசாக இருப்போம், இங்கே இயந்திரங்கள் வழியாக நிறைய புகையெல்லாம் வெளியே வரும், அந்த புகை மண்டலம் எல்லாம் சேர்ந்து வானத்தையே மறைக்கும், உங்கள் கண்ணிலேருந்து வானத்தெல்லாம் மறைச்சிரும், நட்சத்திரங்களெல்லாம் ஒழிச்சிரும். ஆனாலும் திருப்பி நட்சத்திரங்கள் என்ன ஆக ஆரம்பிச்சிரும், உங்கள் கண்ணுக்கு தெரிய ஆரம்பிச்சிரும், மறுபடியும் அது ஷைன் ஆக ஆரம்பிச்சிரும். ஏன்னா அந்த வானம் நட்சத்திரங்கிறதெல்லாம் என்றைக்குமே அழியாதது, அது அங்கேயே இருக்கும். ஆனால் நாங்கள் எங்கள் மிஷின்ஸ்லேருந்து வெளியே போகிற புகைகள்லாம் வந்து நிரந்தரம் இல்லாதது. கொஞ்ச நேரத்துக்கு உங்கள் கண்ணை மறைச்ச மாதிரி இருக்கும், ஆனால் மறுபடியும் என்ன ஆகிடும், எல்லாம் தெரிய ஆரம்பிச்சிடும். ஏன்னா நாங்கள் வந்து உங்களோட தேவைகளுக்கு ஏற்ற மாதிரி தான் எங்களோட சக்தி, எங்களோட எடை, எங்களோட உருவ அளவு எல்லாமே நீங்கள் உருவாக்குறது தான், நாங்கள் ஒன்றுமே கிடையாது. நாங்கள் எல்லாம் யாரு அப்படின்னா, உங்கள் மூளையில் உதிக்கின்ற ஐடியாக்கள், உங்கள் மூளையில் உதிக்கின்ற சிந்தனையோட குழந்தைகள் தான் நாங்கள்லாம் அப்படின்னு அந்த மிஷின்ஸ் எல்லாம் நமக்கு அழகாக சொல்கிறாங்களாம். ஜஸ்ட் லிசன் ஸ்டூடெண்ட்ஸ், தோ அவர் ஸ்மோக் மே ஹைட் த ஹெவன்ஸ் ஃப்ரம் யுவர் ஐஸ், இட் வில் வேனிஷ் அண்ட் த ஸ்டார்ஸ் வில் ஷைன் எகைன். பிகாஸ் ஃபார் ஆல் அவர் பவர் அண்ட் வெயிட் அண்ட் சைஸ், வி ஆர் நத்திங் மோர் தேன் சில்ட்ரன் ஆஃப் யுவர் பிரெயின். ரூட்யார்ட் கிப்ளிங். இவ்வளோ அழகா மெஷின்ஸ் எல்லாம் பேசுற மாதிரி எப்படி அந்த அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப்பா சொல்றாங்க பாரு. மெஷின் ஆரம்பத்துல இருந்து மிஷின்ஸுக்கான மூலப்பொருட்கள் எங்க கிடைக்குது, நம்ம என்னெல்லாம் செஞ்சு ஒரு மிஷினை உருவாக்குறோம், அது என்னெல்லாம் நமக்கு வேலை செய்யுது, நம்ம மிஷினை தப்பா ஹேண்டில் பண்ணுனா என்ன ஆகும், அதனால நாங்கள்லாம் யாரு, உங்களோட சிந்தனையில் உதிக்கின்ற உங்க ஐடியாக்களோட குழந்தைகள் தான் நாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த போயம் வந்து அவ்வளோ அழகா ஒரு உண்மையாவே நீங்க மெமரி பண்றதுக்கு ரொம்ப ஈஸியான ஒரு போயமா இந்த போயம் இருக்கு இல்லையா. இந்த போயமை இவ்வளோ அழகா எழுதிய அந்த போயட் வேற யாரும் இல்லை, ரூட்யார்ட் கிப்ளிங். நம்மளுடைய அந்த இப்போ லாஸ்ட் இயர் புக்லயும் நீங்க நைன்த்லயும் படிச்சிருப்பீங்க ரூட்யார்ட் கிப்ளிங். ரொம்ப நல்ல ஒரு மிகச்சிறந்த கவிஞர். இவரோட வாழ்க்கை வரலாறு சொல்றதுதான் அபோட் த போயட். ரூட்யார்ட் கிப்ளிங் வாஸ் பார்ன் ஆன் December 30, 1865 இன் பாம்பே, India. He was educated in England but returned to India in 1882. A decade later, Kipling married Caroline Balstier and settled in Brattleboro, Vermont, where he wrote The Jungle Book 1894, among a host of other works that made him hugely successful. Kipling was the recipient of the 1907 Nobel Prize in Literature. He died in 1936. இவர் வந்து December 30, 1865 வருஷம் பாம்பேல, அதாவது நம்ம இந்திய நாட்டை தான் அவர் பிறந்திருக்கிறாரு.
இவர் ஆங்கிலேயரா இருந்தாலும் இங்கே தான் இங்கிலாந்து இங்கே இந்தியாவில் தான் பிறந்து வளர்ந்துருக்கிறாரு. அதுக்கு பிறகு படிப்புக்காக மறுபடியும் எங்கே போகிறாரு, அவர் இங்கிலாந்து போகிறாரு. ஆனாலும் படிப்பை முடிச்சுட்டு மறுபடியும் எங்கே திரும்பி வர்றாருன்னா நம்ம இந்தியாவுக்கு தான் திரும்பி வராங்க. திரும்பி வராங்க, ஒரு 10 வருஷம் இங்கே இந்தியாவில் இருந்து நல்லா இந்தியாவோட கலைகள் எல்லாம் தெரிஞ்சுக்கிறாங்க. கேரோலின் அப்படிங்கிறவங்கள கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. கல்யாணம் பண்ண பிறகு அவங்க பிராட்டில் போரோ வெர்மாண்ட் அப்படிங்கிற ஊரில் செட்டில் ஆகிறாங்க. இவருடைய ஃபேமஸ் ரொம்ப நம்ம எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு புக்குனா அது ஜங்கிள் புக்கு. அவங்க எல்லாருக்குமே அந்த கதை தெரியும் இல்லையா, மோக்லி கதை. அந்த கதையை எழுதினவர் இவர் தான். அந்த ஜங்கிள் புக் வந்து எப்போ எழுதியிருக்காரு, 1894. இவரோட மற்ற எல்லா படைப்புகளுமே ரொம்ப புகழ்பெற்ற படைப்புகள் தான். 1907 நோபல் பரிசு வாங்குறாரு. இலக்கியத்திற்கான மிக உயர்ந்த நோபல் பரிசையும் அவர் வாங்கியிருக்கிறாரு. அப்புறமா அவருடைய காலம் 1936 முடிவுக்கு வந்தது. இதுதான் இந்த போயட் பத்தி சொல்லக்கூடிய விஷயங்கள். ஏற்கனவே நம்ம சொல்லியிருக்கோம் இல்லையா, போயட்டிக் டிவைசஸ் அப்படின்னா நம்ம போயமா அழகுபடுத்துறதுக்காக நம்ம, நீங்க தமிழ்ல அணி இலக்கணம்னு சொல்றது நம்ம இங்க போயட்டிக் டிவைசஸ் அப்படின்னு சொல்றோம். அது மாதிரி இதுல இந்த போயம்ல உங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் டிவைஸா என்ன கொடுத்துருக்காங்கன்னா ரிதம் அண்ட் ரைம். ரைம் அப்படின்னாலே உங்களுக்கு தெரியும் இல்லையா, ரிதம் ரைம் எல்லாமே வந்து ஒத்த ஓசை, சேம் சவுண்ட்ல வரக்கூடியது. ரைம் ஸ்கீம் இஸ் எ போயட்ஸ் டெலிபரேட் பேட்டர்ன் ஆஃப் லைன்ஸ் தட் ரைம் வித் அதர் லைன்ஸ் இன் எ போயம் ஆர் எ ஸ்டான்ஸா. த ரைம் ஸ்கீம் ஆர் பேட்டர்ன் கேன் பி ஐடென்டிஃபைட் பை கிவிங் எண்ட் வேர்ட்ஸ் தட் ரைம். எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா இறுதி வார்த்தை தான், போயத்தோட இறுதி வார்த்தை தான் ரைமிங்கா வரும். நம்ம முதல் லைன்ல பார்ப்போம், அதுக்கு அடுத்து செகண்ட் லைன்லயே அதே மாதிரி லாஸ்ட் வார்த்தை சேமா வருதா அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப இங்க ஒரு ஸ்டான்ஸ் அவங்களுக்கு உதாரணத்துக்கு கொடுத்துருக்காங்க. பட் ரிமெம்பர் பிளீஸ் த லா பை விச் வி லிவ். அந்த லிவ் அப்படிங்கிற வார்த்தைய அங்க கலர் பண்ணி காமிச்சிருக்காங்க இல்லையா, அந்த லாஸ்ட் வார்த்தையை நம்ம ஏன்னு கவுண்ட் பண்ணணும் அப்படின்னா வி ஆர் நாட் பில்ட் டு காம்ப்ரிஹெண்ட் எ லை. அந்த லைய வந்து அடுத்த லைனா கன்வெர்ட் பண்ணும்போது பி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்றாங்க. வி கேன் நெய்தர் லவ் நார் பிட்டி நார் ஃபர்கிவ். அந்த லைனை மறுபடியும் என்னன்னு சொல்றாங்க, ஏ அப்படின்னு கன்சிடர் பண்றாங்க. இஃப் யூ மேக் எ ஸ்லிப் இன் ஹேண்ட்லிங் அஸ் யூ டை, அது என்னது அப்படின்னா பி. இட் ஹாஸ் எ கிளியர் ரைமிங் வேர்ட்ஸ் வித் ஏபி ஏபி, ஸோ த ரைமிங் ஸ்கீம் இஸ் ஏபி ஏபி. த ரைம் இஸ் ஆல்சோ கிளியர் வித் த சேம் சவுண்ட், எக்ஸாம்பிள் பிட் ஃபிட் ஆஸ்க் டாஸ்க் பிளே டே. என்ன சொல்றாங்க, இந்த ரைமிங் ஸ்கீம் வந்து ரொம்ப அழகா அப்படியே கரெக்டா ஆர்டரா வருது, எதுவும் மாறவே இல்லை. லைவ் லை ஃபர்கிவ் டை அப்படின்னு சொல்லிட்டு வர்றதுனால இதனோட ஸ்கீம் என்னது ஏபி ஏபி அப்படின்னு சொல்றாங்க. இப்ப இதை மாதிரி அடிப்படையா வச்சு நீங்க என்ன பண்ணலாம்னா மற்ற லைன்ஸ்க்கு கூட நீங்க என்ன பண்ணிடலாம், மற்ற ஸ்டான்ஸாக்கெல்லாம் கூட அழகா நீங்க ரைமிங் வேர்ட்ஸும் கண்டுபிடிச்சிடலாம், ரைம் ஸ்கீமும் கண்டுபிடிச்சிடலாம், ஈஸியா உங்களால கண்டுபிடிக்க முடியும். போயட்டிக் டிவைஸ் இஸ் இமேஜரி. இமேஜரி அப்படின்னா என்னது, த டிஸ்கிரிப்ஷன் கிரியேட் எ பிக்சர் இன் த ரீடர்ஸ் மைண்ட். இப்ப நம்ம ஒரு பிக்சரை பத்தி நம்ம ஒரு விளக்கம் கொடுக்கறோம் அப்படின்னா அந்த விளக்கத்தை பொறுத்து நம்ம மனசுல அந்த பிக்சருக்கு ஒரு உருவம் வரும் இல்லையா, நம்ம மனசுல அது ஒரு பிக்சரா உருவாகும் இல்லையா, அதுதான் வந்து இமேஜரி அப்படின்னு சொல்றாங்க, கற்பனை அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இப்ப நம்ம பாத்தீங்கன்னா இன்னொரு உங்களுக்கு ஒரு இன்னொரு உதாரணம் கூட நான் சொல்றேன் அந்த இமேஜரி அப்படிங்கிறதுக்கு. அதான் பிக்சர் விஷுவலைசேஷன். நம்ம ஒரு 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 விஷயத்த சொல்றோம் அப்படின்னு சொன்னா இப்ப வழக்கமா இப்ப கதைகள் எல்லாமே நம்ம அந்த மாதிரி தானே சொல்லுவோம். இப்போ ஒரு த்ரில்லிங்கா ஒரு சீன் சொல்றோம் அப்படின்னா நம்ம சொல்ற அந்த எக்ஸ்பிரஷனை வச்சு நம்ம சொல்லக்கூடிய அந்த மாடுலேஷனை வச்சே ஓ இது இப்படிதான் இருக்கும் போல இருக்கு நம்மளாம் கற்பனையா நினைப்போம் இல்லையா, அதுதான் இமேஜரி. இப்ப இங்க என்ன லைன் கொடுத்துருக்காங்கன்னா இந்த உங்களுக்கு இந்த சீக்ரெட் ஆஃப் த மிஷின் அந்த போயம்ல இருந்து வி கேன் சி அண்ட் ஹியர் அண்ட் கவுண்ட் அண்ட் ரீட் அண்ட் ரைட். இப்ப பாத்தீங்கன்னா மிஷின் வந்து என்ன பண்ணுதா, நாங்க பார்ப்போம் கேட்போம் நாங்க கவுண்ட் பண்ணுவோம் எழுதுவோம்
படிப்போம் அப்படிலாம் சொல்றாங்க. இதெல்லாம் மிஷின் செய்யுமா? கண்டிப்பா மிஷின் செய்யறது இல்லை, மிஷினை வச்சு நாம செய்யறது தான். ஆனா இந்த இடத்துல வந்து எப்படி இருக்குது, மிஷின் வந்து நாங்க பாக்குறோம், நாங்க கேக்குறோம், நாங்க எழுதுறோம், நாங்க படிக்கிறோம், நாங்க கவுண்ட் பண்றோம் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா. அப்ப இது ஒரு அழகான கற்பனை அப்படிங்கறதுனால இந்த லைன்ல இடம்பெறக்கூடிய அணி என்ன அப்படின்னா இமேஜரி. தேர்ட் ஒன் இஸ் பெர்சானிபிகேஷன். பெர்சானிபிகேஷன் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கேன் இல்லையா, அது ஒரு அணி. தற்குறிப்பேற்ற அணியா இருக்கலாம், இல்பொருள் ஓமை அணி, அதாவது உலகத்துல இல்லாத ஒரு விஷயம் அல்லது நாம நினைக்கிற ஒரு விஷயத்த வந்து வேற ஒரு பொருள் மேலேயோ ஒரு விலங்கு மேலேயோ ஒரு தாவரம் மேலேயோ தானா ஏற்றி நம்ம சொல்றது தான். Personification is a figure of speech in which a thing, an idea or an animal is given human attributes. மனிதனுடைய குணங்களை நம்ம அந்த நம்ம அசியம் பண்ற பொருள்கள் மேல ஏற்றி சொல்வது. இங்க என்ன சொல்றாங்க பாருங்க, எக்ஸாம்பிள், we can pull and haul and push and lift and drive. எங்களால வந்து இழுக்க முடியும், எங்களால தள்ள முடியும், எங்களால மேலே ஏத்த முடியும், எங்களால ஓட்ட முடியும் அப்படின்னா இந்த இடத்துல வந்து இது எல்லாமே நாம தான் செய்ய போறோம். இழுக்கிறதா இருந்தாலும் சரி, தள்ளுறதா இருந்தாலும் சரி, அமுக்கிறதா இருந்தாலும் சரி, மேலே ஏத்துறது, ஓட்டுறது எல்லாமே நாம தான் செய்வோம். ஆனா இங்க வந்து எப்படி சொல்றாங்கன்னா, அந்த மிஷின்ஸ் வந்து நாங்க செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்றாங்க இல்லையா. அப்ப இது வந்து பெர்சானிபிகேஷன். அப்ப இந்த லைன்ல வரக்கூடிய அணி எதுன்னா பெர்சானிபிகேஷன். ஃபோர்த் ஒன் இஸ் ஹைபர்போல் அப்படின்னு சொல்றது. ஹைபர்போல் அப்படின்னா என்ன அப்படின்னா, அந்த உலகத்துல நடக்கவே நடக்காத ஒரு விஷயம், சற்றும் நடக்கவே நடக்காத ஒரு விஷயம் அப்படின்னு சொல்றதுதான். இப்ப இங்க என்ன நம்ம புக்ல என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் யூசிங் எக்ஸாக்ரேஷன். எக்ஸாக்ரேஷன் அப்படின்னா மிகைப்படுத்துதல். இது வந்து இப்படிலாம் நடக்குமா அப்படின்னு நம்ம யோசிக்கிறதுக்குள்ள, ஆனா ஆமா இப்படிதான் நடக்கும் அப்படின்னு சொல்லி முடிச்சிருவாங்க இல்லையா கதைய, அதுதான் ஹைபர்போல் அப்படின்னு சொல்றது. இங்க என்ன எக்ஸாம் சொல்றாங்கன்னா, எக்ஸாம்பிள், வி ஆர் கிரேட்டர் தென் த பீப்புள்ஸ் அண்ட் த கிங்ஸ். இந்த போயம் வந்து இன்னும் கூட நிறைய ஸ்டான்ஸா வரும் போல இருக்கு. நமக்கு வந்து கொஞ்சமா சுருக்கி கொடுத்துருக்காங்க, அதுல இருந்து ஒரு லைன் பாருங்க, வி ஆர் கிரேட்டர் தென் த பீப்புள்ஸ் அண்ட் த கிங்ஸ். நாங்க வந்து இங்க இருக்க மக்களை விட ராஜாக்களை விட நாங்க ரொம்ப உயர்ந்தவங்க அப்படின்னு வந்து மிஷின் சொல்லுதான். இது வந்து எங்கேயாவது நடக்குமா, மிஷின் வந்து என்னைக்காவது மனுஷங்களை விட உயர்ந்ததா இருக்குமானா, நிச்சயமா இருக்காது. இது வந்து உலகத்துல நடக்கவே நடக்காத ஒரு விஷயம், ஆனா வந்து நடக்குது அப்படிங்கிற மாதிரி கற்பனையா அவங்க சொல்றதுனால இது வந்து என்னது. அப்ப இமேஜரிக்கும் ஹைப்பர்போலுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா, இமேஜரி வந்து கற்பனை தான், ஆனா அது வந்து உலகத்துல இயல்பா இருக்கக்கூடிய ஒரு விஷயம், அதை தான் வந்து அவங்க கற்பனையா சொல்லுவாங்க. கற்பனையா சொல்லும் போது நம்ம மனசுல ஒரு காட்சி வரும். இந்த ஹைப்பர்போல் என்ன அப்படின்னா, உலகத்துல நடக்கவே நடக்காத ஒரு விஷயம். அது வந்து என்ன பண்ணுது, நடக்காத ஒரு விஷயத்த வந்து ரொம்ப மிகைப்படுத்தி ஆனா அந்த போயமோட அழகுக்காக அவங்க சொல்றது, அதுதான் வந்து ஹைப்பர்போல். இதுக்கு ஒரு தமிழ் பாட்டு, சினிமா பாட்டு, எனக்கு தெரிஞ்ச ஒரு பாட்டை உங்களுக்கு உதாரணமா சொல்றேன், நீங்க அது மாதிரி உங்களால வேற ஏதாவது பாட்டு கண்டுபிடிக்க முடியுதான்னு பாருங்க. சாமுராயின் ஒரு படம், விக்ரம் நடிச்ச படம், அதுல வரக்கூடிய ஆகாய சூரியனை ஒற்றை ஜடையில் கட்டியவள். ஆகாயத்தோல இருக்க சூரியனை வந்து தன்னோட ஜடையில, ஒத்தைய ஜடையில வந்து ஹீரோயின் கட்டுவாங்க, கட்டியிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. இது வந்து எங்கேயாவது நடக்குமா, சூரியனை வந்து நம்ம தலைமுடியில கட்ட முடியுமானா, நிச்சயமா நடக்கவே நடக்காத விஷயம். ஆனா அந்த ஒரு கவிதை, அந்த பாட்டோட அழகுக்காக ஹீரோயின் அவ்வளோ பவர்ஃபுல், ஹீரோயின் அவ்வளோ அழகு அப்படின்னு சொல்றதுக்காக அவங்க இந்த இடத்துல இதை மென்ஷன் பண்ணும்போது நம்ம என்ன பண்ணிக்கலாம், இந்த மாதிரி நடக்கவே நடக்காத ஒரு விஷயத்த சொல்றதா ஹைப்பர்போல். நம்ம போயம்ல நான் அந்த வி ஆர் கிரேட்டர் தென் த பீப்புள் அண்ட் த கிங்ஸ் அந்த ஒரு லைனும் இன்னொரு லைன் கூட வருது பாருங்க, லாஸ்ட் ஸ்டான்ஸால ஃபர்ஸ்ட் லைன், தோ அவர் ஸ்மோக் மே ஹைட் த ஹெவன் ஃப்ரம் யுவர் ஐஸ். எங்க நாங்க இயந்திரங்கள் வெளியிடுற புகைகள் வந்து மேல வானலோகத்தையே மறைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலா வந்து ஒரு புகை வந்து மேகமூட்டத்துக்கு போகும், அது வந்து நார்மலா நடக்கிற விஷயம். ஆனா இவங்க என்ன சொல்றாங்க, அந்த வான மண்டலத்தையே மறைச்சிரும். இன்னும் பாருங்க, ஹெவன் அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்துறாங்க. ஹெவன் அப்படின்னா நமக்கு எல்லாருக்குமே சொர்க்கம் அப்படின்னா ஞாபகத்துக்கு வரும் இல்லையா. அப்ப சொர்க்கத்தையே போய் எங்க புகை மறைச்சிரும், உங்க கண்ணை விட்டு மறைச்சிரும், நட்சத்திரங்களை எல்லாம் ஒழிச்சிரும் அப்படின்னு சொல்றது வந்து நடக்காத ஒரு விஷயம் இல்லையா. அதனாலதான் இந்த லைனும் ஹைப்பர்போல் அப்படின்னு சொல்றது. ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் இஸ் அசோனன்ஸ், ரிப்பிட்டேஷன் ஆஃப் டூ ஆர் மோர் வவல் சவுண்ட்ஸ். ஒரே லைன்லயே வந்து திரும்ப திரும்ப இரண்டு அல்லது இரண்டுக்கு மேற்பட்ட வவல் சவுண்ட்ஸ் வரும்போது வந்து அது என்னது, அசோனன்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப இந்த இடத்துல ஆல் வி ஆஸ்க்,
நாங்க வந்து இத தான் கேப்போம் அப்படினு சொல்லி அந்த ஃபர்ஸ்ட் லைன்ல சொன்னாங்க இல்லையா அந்த ஆல் வி ஆஸ்க் அப்படிங்கும்போது அங்க ஏ அதுவும் ஒரு வவல் சவுண்ட்ல வருது திருப்பி ஆஸ்க் அப்படிங்கறதுலயும் அந்த வவல் சவுண்ட் வருது வி அப்படிங்கறதுலயும் அந்த இ அப்படிங்கற சவுண்ட் வருது இல்லையா அப்ப தொடர்ச்சியா என்னது அந்த வவல் சவுண்ட் வந்துட்டே இருக்கிறதுனால அது வந்து அசனன்ஸ் அப்படினு சொல்லி அந்த அணியை குறிப்பிடுறாங்க நெக்ஸ்ட் ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் இஸ் சிமைல் சிமைல் உங்க எல்லாருக்குமே நல்லா தெரியும் ஓமை அணி அப்படினு சொல்றது இங்க நம்ம போயம்ல என்ன கொடுத்திருக்காங்க அப்படினா கம்பேர் திங்ஸ் லைக் ஒரே மாதிரி இருக்கக்கூடிய இரண்டு விஷயங்களை ஒப்பிடுவது தான் ஒரே மாதிரிங்கறத விட ஒரு விஷயத்தை இன்னொரு விஷயத்தோட ஒப்பிடுதல் அப்படினு சொல்றாங்க இல்லையா as like as if இந்த மாதிரி வார்த்தைகளை எல்லாம் பயன்படுத்துவாங்க ஒப்பிடுறதுக்கு ஏன் வீடு மாதிரியே இருக்கு உன் வீடு மாதிரியே இருக்கு உன்ன போலவே இருக்கறான் என்ன போலவே இருக்கறான் அப்ப அந்த மாதிரி போல அப்படிங்கற அந்த வார்த்தைகள் எல்லாம் பயன்பட்டு வருது இல்லையா இது தமிழ்ல நாம சொல்வோம் இதே இங்கிலீஷ்ல மாதிரி போல அப்படிங்கும்போது நாம என்னெல்லாம் பயன்படுத்தோம்னா as like as if அப்படிங்கற வார்த்தைகளை பயன்படுத்துவோம் அதுதான் சிமைல் இப்ப இங்க என்ன எக்ஸாம்பிள் புக்ல சொல்லிருக்காங்கன்னா greater than the people of the kings நாங்க வந்து ராஜாக்களை விட உயர்வானவங்க அப்படினு சொல்லும்போது அந்த ராஜாக்களை விட அப்படிங்கும்போது அங்க என்ன ஆகுது ராஜாவோட அவங்க கம்பேர் பண்றாங்க அதனால அது சிமைல் அப்படினு சொல்றோம் நாம கொஞ்சம் இன்னும் எளிமையா ஒரு தமிழ்ல ஒரு உதாரணம் சொல்லணும்னா எருமை மாதிரி மிதிக்காதடா அப்படினு நம்ம சொல்லுவோம் இல்லையா அப்போ அந்த இடத்துல வந்து நம்ம யார் கூட கம்பேர் பண்ணோம்னா எருமை கூட நம்ம கம்பேர் பண்றோம் எருமை மாதிரி எருமை மிதிக்கிற மாதிரி மிதிக்காத அப்படிங்கும்போது நம்ம அங்க எருமையோட கம்பேர் பண்ணும்போது அது சிமைல் ஆகுது இது சும்மா ஒரு ஒரு எளிமையான உதாரணம் அதுக்காக தான் ஃபோனெடிக் டிவைசஸ் கனெட்டேஷன் கனெட்டேஷன் அப்படினா என்ன அப்படினா சஜஸ்ட் பியாண்ட் வாட் இட் எக்ஸ்பிரஸ் நாம என்ன சொல்ல வந்தோமோ அதை தாண்டி வந்து சொல்லக்கூடியது நம்ம ஏற்கனவே போயம் லைன்ல அந்த சொன்னோம் இல்லையா தோ அவர் ஸ்மோக் மே ஹைட் தி ஹெவன்ஸ் ஃப்ரம் யுவர் ஐஸ் அதுக்கு அடுத்த லைன் கூட வந்தது பாத்தீங்களா இட் வில் வானிஷ் அண்ட் தி ஸ்டார்ஸ் வில் ஷைன் அகைன் நாங்க எழுப்புற அந்த புகையின் மூலமாக வானமண்டலமும் மறைந்து போகும் சொர்க்கலோகமே மறைந்து போகும் அங்க இருக்க நட்சத்திரங்கள் கூட என்ன ஆயிடுமா டிஸ்அப்பியர் வானிஷ் அப்படின்னா டிஸ்அப்பியர் அப்படியே மறைஞ்சு போயிடும் இந்த நம்ம ஒரு ப்ராடக்ட் கூட விக்கிறாங்க பாரு துணியில இருக்கிற அழுக்கு கரையெல்லாம் போகணும்னா வானிஷ் போடுங்க அப்படின்றாங்க இல்லையா வானிஷ் அப்படின்னா என்னன்னா டிஸ்அப்பியர் அதை நீங்க போடும்போது துணியில இருக்க அழுக்கு கரையெல்லாம் மறைஞ்சு போயிடும் இல்லாமலே போயிடும் அப்படின்றாங்க இல்லையா அந்த மாதிரி அப்ப வந்து என்னன்னா நம்ம சொல்ல வர கருத்து அதை இன்னும் கொஞ்சம் அதிகமா நம்ம எக்ஸ்பிரஸ் பண்ணி சொல்றதுதான் வந்து கனெட்டேஷன் அப்படின்னு சொல்றது போயட்டிக் டிவைசஸ் alliteration so you all know very well repetition of two or more consonant sounds we can print and plow and weave and heat and light நம்ம முதல் எழுத்து ஒன்றி வருவது மோனை அப்படி நம்ம சொல்லுவோம் இல்லையா அது மாதிரி முதல் எழுத்து ஒன்றி வரதை நம்ம இங்க எடுத்துக்கலாம் அப்படினு இப்போ இங்க என்ன pp print plow அப்படி வந்திருக்கு இல்லையா அந்த சவுண்ட் நம்ம எடுத்துட்டோம்னா அது கான்சனன்ட்ல வந்துரும் ஓகேங்களா கொஞ்சம் poetic devices பத்தி உங்களுக்கு கொஞ்சம் சொல்லிடலாம் அப்படிங்கறதுனால இதுல கொஞ்சம் அப்படியே நான் வாய்ஸ்லயே சொல்லிடுறேன் இப்ப நம்ம சிமைல் வந்து சொன்னோம் இல்லையா ஊமை அணி அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு அது நல்லா தெரிஞ்சது அதே மாதிரி மெட்டாஃபோர் உங்களுக்கு தெரியும் இல்லையா உருவக அணி அந்த சிமைலுக்கு நான் என்ன உருவ எக்ஸாம்பிள் சொன்னேன் எருமை மாதிரி மிதிக்காத அப்படின்னு சொல்லி நம்ம சொன்னோம் இப்ப இந்த மெட்டாஃபோருக்கு அழகா உதாரணம் என்ன சொல்லலாம் எருமை ஏன் மிதிக்கிற இப்ப நம்ம அங்க வந்து எருமை மாதிரின்னு சொல்லாம அந்த ஆலையே என்னன்னு சொல்லிட்டோம் நம்ம எருமைன்னு சொல்லிட்டோம் அப்ப அதுதான் அங்க அந்த ஓமை உருபெல்லாம் இல்லாம டைரக்டா நம்ம ஓமை அப்படியே சொல்றது உருவகம் அதுதான் மெட்டஃபோர் அணி அடுத்து இன்னும் நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய அணி கான்ட்ராஸ்ட் கான்ட்ராஸ்ட்னா என்ன அப்படின்னா எதிரெதிரா இருக்கக்கூடியது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா இதுவா இல்ல அதுவா அப்படின்னு சும்மா சொல்லுவோம் இப்ப உதாரணத்துக்கு ஹாட் ஆர் கோல்டு இப்ப உங்களுக்கு என்ன சாப்பிடுறீங்க ஹாட்டா சாப்பிடுறீங்களா கோல்டா சாப்பிடுறீங்களா அப்படின்னு நம்ம கேட்கும்போது அங்க நம்ம ரெண்டு ஆப்ஷன் அவங்க முன்னாடி வைக்கிறோம் ஹாட் வேணுமா இல்ல கோல்டு வேணுமா அப்படின்னு சொல்லிட்டு அதுதான் கான்ட்ராஸ்ட் அப்படின்னு சொல்லுவது எதிரெதிர் விஷயங்களை சொல்லக்கூடியது பாராடாக்ஸ் அப்படின்னு சொன்னா எதிர்பார்த்த விளைவிற்கு மாறாக நடப்பது நம்ம இதுதான் வேணும் அப்படின்னு நம்ம ஒண்ணு நினைச்சிருப்போம் ஆனா அது வந்து என்ன ஆயிருக்கும் அது நடக்காம வேற ஒண்ணு நடக்கிறதான் பாராடாக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க பாராடாக்ஸ் இதுக்கு என்ன எக்ஸாம்பிள்னா நம்ம அந்த ஹாட் கோல்டு வச்சே சொல்லலாம் பாருங்க
ஹாட் இன் கோல்டு. நான் வந்து சூடாக தான் கேட்டேன் டீ, ஆனால் அவங்க கொடுக்கும்போது அது எப்படி ஆயிடுச்சு, ஆறி போச்சு. ஆறிடுச்சுனாலே அது என்னவா மாறிடுச்சு, சில்லுன்னு ஆயிடும் இல்லையா. அப்போ ஹாட்டு, நம்ம கேட்டது ஹாட்டு ஆனால் நமக்கு வந்தது அது கோல்டா வந்துச்சு. அப்ப இதுதான் வந்து எதிர்பார்த்த விளைவிற்கு மாறாக நடப்பது. ட்ரூத் இஸ் ஹனி விச் இஸ் பிட்டர், உண்மை கசக்கும் அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா. உண்மையான விஷயம் வந்து என்னைக்கும் என்னது நல்லதுதான், ஆனா அது வந்து நம்ம சொல்லும் போது சில பேர் வந்து அதை ஏத்துக்கவே மாட்டாங்க. அப்ப அந்த உண்மையான விஷயங்களை அவங்கள மனசு ஏத்துக்காது அப்படிங்கறது தான் அந்த உண்மை கசக்கும் அப்படிங்கறத கூட நம்ம பாராடாக்ஸ் அப்படிக்கு உதாரணமா சொல்லலாம். அடுத்த போயட்டிக் டிவைஸ் ஆக்சிமோரான். ஆக்சிமோரானும் கிட்டத்தட்ட கான்ட்ராஸ்ட் மாதிரி தான், ஆனா என்ன ஒன்னே ஒரு வித்தியாசம்னா அங்க வந்து நம்ம ஆப்ஷன் கொடுத்தோம், இதுவா அதுவா உங்களுக்கு ஹாட் வேணுமா கோல்டு வேணுமா நம்ம ஆப்ஷன் கொடுத்தோம். ஆக்சிமோரான் வந்து அப்படியே சேர்ந்து வரும், ஒரே சென்டென்ஸ்லயே அந்த ரெண்டு எதிரெதிரான விஷயங்கள் சேர்ந்து வரும், முரணோட சேர்ந்து வரும். இப்ப பாருங்களேன், ஹாட் கோல்டு, சூடான குளிர் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. அந்த இடம் சூடாவும் இருக்கு குளிராவும் இருக்கு அப்படின்னு சொல்றதுதான் ஹாட் கோல்டு. ட்ரூ லை, சுத்தமான பொய் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, உண்மையான பொய் அப்படின்னு சொல்லுவோம். சில விஷயங்கள் நம்ம சொல்லும் போது அது வந்து பொய்யன்னு நல்லாவே தெரியும், ஆனா அவன் நம்புற மாதிரியே சொல்றான்ப்பா அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா, அதுதான் அந்த ஆக்சிமோரான் அப்படிங்கிறது. அதுக்கு அடுத்த போயட்டிக் டிவைஸ் எபிதெட். எபிதெட்னா அடைமொழி அப்படின்னு சொல்லி நான் முன்னாடியே கிரம்பிள் ஃபேமிலி சொன்னேன் ஞாபகம் இருக்கா, முணுமுணுக்கிற குடும்பம் புலம்புற குடும்பம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப அதை நம்ம அந்த ஃபேமிலியை நம்ம சொல்லும் போதே அந்த கிரம்பிள்ங்கிற அடைமொழியோட சேர்த்து சொல்றோம், அதுதான் வந்து என்னது எபிதெட். நம்ம தமிழ் சினிமா பாட்டு ஒண்ணு பாத்தீங்கன்னா சிங்கம் ஒன்று புறப்பட்டது அப்படின்னு வரும். அங்க என்ன சிங்கமா வந்து நடந்து போகுது, சிங்கம் மாதிரி அந்த ஹீரோ கிளம்பிட்டாரா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்றதுதான். அப்ப அந்த அடைமொழியோட சொல்றதுதான் வந்து எபிதெட். அடுத்தது டிரான்ஸ்பர்ட் எபிதெட். அடுத்த போயட்டிக் டிவைஸ் என்னது டிரான்ஸ்பர்ட் எபிதெட், அந்த அடைமொழிய மாற்றி சொல்றது. அடைமொழி தான் ஆனா அத ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு மாற்றி சொல்றது. இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பாருங்க, I had a wonderful day, இந்த நாள் எனக்கு ரொம்ப இனிய நாளா இருந்துச்சு அப்படின்னு சொல்றோம். இப்ப என்ன அப்படின்னா அங்க வந்து அந்த நாள் இனிய நாள்னு நம்ம சொல்றோம். ஆக்சுவலா நாள்ல எந்த ஸ்பெஷலும் கிடையாது இல்லையா. நீ வந்து அன்னைக்கு ரொம்ப நல்லா ரிலாக்ஸா ஃபீல் பண்ணிருப்ப, உனக்கு அந்த உனக்கு வந்து ஏதாவது நல்லது நடந்திருக்கும் அப்படிங்கும் போது அது நீ தான், அது உனக்கு தான் நடந்தது. ஆனா நம்ம வந்து அதை யாருக்கு மாத்தி சொல்றோம், அந்த நாளுக்கு நம்ம மாத்தி சொல்றோம். அப்போ நம்ம அந்த அடைமொழிய என்னிலிருந்து உன்னிலிருந்து நீ அந்த நாளுக்கு மாத்தும் போது அது மாறுற அடைமொழி ஆயிடுது, அதுதான் டிரான்ஸ்பர்ட் எபிதட். அடுத்து ஹைப்பர்போல் பார்த்துட்டோம், கனெக்டேஷன் பார்த்துட்டோம். ஒனமோட்டோஃபோயா உங்களுக்கு நல்லாவே தெரியும் இல்லையா, சவுண்டே அதனுடைய பெயராகி வரதா ஒனமோட்டோஃபோயா. மேக்சிமம் ஐ வில் கவர் த ஆல் அ போயட்டிக் டிவைசஸ் இன் அவர் டெக்ஸ்ட் புக். ஹோப் யூ ஆர் என்ஜாய்ட், ஸ்டடி வெல், டேக் கேர், stay safe. Thank you children, let us meet on another video. Okay, the next poetic device is anaphora. Anaphora na enna appadina, and anaphora is a technique where several phrases or verses in a poem begin with the same word or words. அதாவது ஒரே வார்த்தையிலேயே ஒரு poemல வந்து திரும்ப திரும்ப அதே லைன்லயே தொடங்குறது தான் anaphora அப்படின்னு சொல்லுவோம். இப்ப நம்ம த கிரம்பிள் ஃபேமிலியில கூட பார்த்தோம் இல்லையா, த க்ரோல் அட் த ரெயின் அண்ட் த க்ரோல் அட் த சன். அப்ப அந்த க்ரோல் க்ரோல்ங்கிற வார்த்தை திரும்ப திரும்ப வரும்போது அது அனஃபோரா அப்படின்னு நம்ம குறிச்சோம். அதே மாதிரிதான் இப்ப நம்மளுடைய இந்த சீக்ரெட் ஆஃப் த மெஷின்ஸ் போயம்ல பாத்தீங்கன்னா எல்லா லைனுமே எப்படி வருது, ஃபர்ஸ்ட் ஸ்டான்ஸா பாருங்க, வி வேர் டேக்கன், வி வேர் மெல்டட், வி வேர் காஸ்ட், வி வேர் கட் தொடங்குதா. அப்போ அந்த லைன் ஃபுல்லாவே எப்படி தொடங்குது, வி வி வின்னு தொடங்குது. அப்போ அந்த ஃபர்ஸ்ட் ஸ்டான்ஸாவும் அனஃபோரா தான். செகண்ட் ஸ்டான்ஸால பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் லைன் சம் வாட்டர் கோல் அண்ட் ஆயில் இஸ் ஆல் வி ஆஸ்க், செகண்ட் லைன் அண்டிய தௌசண்ட்ஸ் ஆஃப் அன் இன்ச் டு கிவ் அஸ் பிளே, தேர்ட் லைன் பாருங்க அண்ட் நவ் அப்படின்னு தொடங்குது. அப்போ அந்த செகண்ட் லைனும் தேர்ட் லைனும் எதை தொடங்குது, அண்ட் அண்டுன்னு தொடங்குது. அப்போ அந்த ரெண்டு லைனுக்கு என்ன ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் வரும் அப்படின்னா அனஃபோரா. அடுத்து தேர்ட் ஸ்டான்ஸா பாருங்க, வி கேன் புல் அண்ட் ஹால், வி கேன் பிரிண்ட் அண்ட் ஃபிளாக், வி கேன் ரன் அண்ட் ரேஸ், வி கேன் சி அண்ட் ஹியர் அப்படின்னு தொடங்குது இல்லையா. அப்போ அதுவும் எப்படிலே தொடங்குது, வி வின்னு தொடங்குது. அப்போ தேர்ட் ஸ்டான்ஸாவோட ஃபிகர் ஆஃப் ஸ்பீச்சும் அனஃபோரா தான்.
அடுத்து ஃபோர்த் ஸ்டான்ஸா பாத்தீங்கன்னா அந்த மாதிரி தொடங்க ரெண்டாவது ஃபோர்த் ஸ்டான்ஸால ஃபர்ஸ்ட் லைன் வந்து தொடங்கல அதுலயே செகண்ட் லைனும் அதுக்கு அடுத்து தேர்ட் லைனும் பாருங்க தொடங்குதா வி வின் தொடங்குதா அப்ப அந்த ரெண்டு லைனும் என்ன அணி அனாஃபோரா அடுத்து ஃபோர்த் ஸ்டான்ஸா லாஸ்ட்ல பாத்தீங்கன்னா அந்த மாதிரி எதுவும் தொடங்கல அதனால அந்த லைன்ல அனாஃபோரா இடம் பெறவில்லை ஆனா வேற என்ன மாதிரி அணிகள் இடம் பெற்றிருக்கு அப்படினா லாஸ்ட் ஸ்டான்ஸால பாருங்கனா we are nothing more than children of your brain நாங்க எல்லாரும் உங்கள் சிந்தனையில் உதித்த அப்படினு சொல்றது உங்கள் சிந்தனையை போன்ற அப்படினு சொல்றாங்க அப்ப அதுல என்ன அணி இருக்குனா சிமிலி இருக்கு அப்படினு சொல்றாங்க அந்த லைன்ல வந்து சிமிலி லாஸ்ட் லைன் the secret of the machines poem ஓட லாஸ்ட் லைன்ல சிமிலி அடுத்து we can neither love nor pity nor forgive அது வந்து என்னன்னா மிஷின்களுக்கு வந்து எந்த உணர்வுமே இருக்காது இல்லையா அன்போ கருணை மன்னிப்பு பாசம் நேசம் எதுவுமே இருக்காது இட்ஸ் ஜஸ்ட் a machine அவ்வளவுதான் இப்போ அவங்க வந்து என்ன சொல்றாங்கன்னா எங்களிடம் நீங்க அன்பையோ கருணையோ எதிர்பார்க்க முடியாது நாங்க அப்படி இல்ல அப்படினு அவங்க சொல்றாங்க இல்லையா அப்ப இல்லாத ஒரு விஷயத்தை எதிர்பார்க்கவும் முடியாது அப்ப அந்த லைன் என்னத்தை குறிக்குது அப்படினா பெர்சானிஃபிகேஷன் ஏனா இந்த உலகத்துல மிஷின்கள் இல்லை அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்சிருந்தாலோ மனிதர்களுக்குரிய உணர்வுகளை அந்த மிஷின் மேல அவர் ஏற்றி கூறுவதனால அது என்ன அணி பெர்சானிஃபிகேஷன்ல வருது இப்போ ஓரளவு நம்ம இந்த போயம் லைன்ல இருக்கக்கூடிய எல்லா போயட்டிக் டிவைசஸ் இந்த போயம் மட்டும் இல்ல நம்ம ஓவராலா நம்மளோட ஏழு யூனிட்லயுமே இருக்கிற என்னென்ன ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் வருது அப்படிங்கிறது எல்லாத்தையுமே நாம இந்த போயம்லயே இந்த அதர் போயட்டிக் டிவைசஸ்ல நம்ம பார்த்துட்டோம் அனஃபோரா அனஃபோரா ஸ்பெல்லிங் ANAPHORA அனஃபோரா அனஃபோரா மறுபடியும் சொல்றேன் அனஃபோராங்கிறது ஒரே வார்த்தை திரும்ப திரும்ப அந்த போயம் லைன்ல தொடங்குச்சுன்னா அதுதான் அனஃபோரா ஓகே ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கு எல்லாம் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் மீண்டும் அடுத்த ஒரு இதுல பார்க்கலாம்